எல்லோருக்கும் வணக்கம். இது டாக்டர் ஃபார்மாட்ரானிக்ஸோட அடுத்த பதிவு. இதில் பார்த்தீங்கன்னா கோ நாய்ஸ் கம்பெனியோட ஸ்மார்ட் வாட்ச் நாய்ஸ் லூப் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் வாட்ச். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 499. எந்த வெப்சைட்டில் வேணால் நீங்கள் பார்க்கலாம், அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட், எதில் பார்த்தீங்கன்னாலும் 499 தான் இருக்கும். இது வந்து நாங்கள் வந்து கோ நாய்ஸோட ஒரிஜினல் வெப்சைட்லேருந்தே வாங்கியிருக்கோம், மார்க்கெட்டிங் இது மேனுஃபேக்சரிங் வெப்சைட்லேருந்து. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4249. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுலேயும் 499 தான் மென்ஷன் பண்ணியிருந்தது. கூப்பன் டூனியா, அப்புறம் சில வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கூப்பன்ஸ் கொடுத்துருப்பாங்க, 10 கோ நாய்ஸ் 10 இல்லை கெட் 15 அப்படின்ற மாதிரி கூப்பன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதை அப்ளை பண்ணும்போது ஒரு 10-15% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஓகே, இப்போது பிரித்து பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்குது, என்னென்ன செட்டோடு வருது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ அதை பிரிக்க போகிறேன். தடங்களுக்கு மணிக்கவும் ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. நீங்கள் காத்திருக்க வேணான்றதுக்காக நான் கொஞ்சம் பாஸ் பண்ணி இது பண்ணியிருக்கேன், வெளியே எடுத்திருக்கேன். நாய்ஸ் லூப் ஸ்மார்ட் வாட்ச் இதில் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 699 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 499 கிடைக்கிது வெப்சைட்ஸில். ஸோ சைனா ப்ராடக்ட், கேன் சி ஹியர். ஓகே, இப்போ நான் அதை அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரவுண்ட் 1.3 inches டிஸ்பிளே. ஓ, சைஸ் அது ஓகே. டாக் டைம் பார்த்தீங்கன்னா 18-24 hours சொல்லியிருக்காங்க. டச் ஸ்க்ரீன் வந்து ஹை டெஃபினேஷன் ஐபிஎஸ் டிஸ்பிளே. ஸ்டாண்ட்பை டைம் 2 days அப் டு 2 days மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேட்ரி கெப்பாசிட்டி 280 mAh பாலிமர் லித்தியம் பேட்ரி. லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட் இருக்குது. இது வந்து ஆண்ட்ராய்ட் ப்ளஸ் 4.2 ப்ளஸ், அதாவது கிட்கேட் இல்லை ஜெல்லி பீன் வரும்னு நினைக்கிறேன், ஜெல்லி பீன் இல்லை அதுக்கு மேலே இதுக்கு சப்போர்ட் பண்ணும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கணும். ஐஓஎஸ் கூடயும் சப்போர்ட் ஆகும், அண்ட் அதை மீன் ஆப்பிள் ஃபோன்ஸ் கூட. இட் கண்டெயின்ஸ் ஹார்ட் ரேட் மானிட்டர், பெடோமீட்டர், செடன்ட்ரி ரிமைண்டர், ஸ்லீப் மானிட்டர் போல் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நான் இப்போ அதை அன்பாக்ஸ் பண்ணுறேன், உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். யூசர் மேனுவல், திஸ் இஸ் வாரண்டி கார்டு, வாரண்டி இன்ஃபர்மேஷன் லெட்டர், 6 months வாரண்டி சொல்லியிருக்காங்க. ஓகே, வாட்ச் வேறு என்ன இருக்குது? இதுதான் சார்ஜர் கனெக்டர். இதில் தான் நீங்கள் கிளிப் மாதிரி ஸ்மார்ட் வாட்சை போட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி கேபிள் இருக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து மொபைல் சார்ஜர் கொடுக்கல இவங்க, மொபைல் சார்ஜர் இருந்தால் மட்டும்தான் அதில் கனெக்ட் பண்ணி இதில் சார்ஜ் பண்ணிக்க முடியும். நான் ஆன் பண்ணிட்டேன் ஸ்மார்ட் வாட்சை. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார் இருக்குது, இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதான் சென்சார். இது வந்து சார்ஜர் அந்த இதில் கனெக்ட் பண்ணக்கூடியது, இது இருக்குது பாருங்கள், சார்ஜர் பின் இதில் கனெக்ட் பண்ணக்கூடியது. சைடில் பார்த்தீங்கன்னா 3 பட்டன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒரு சென்சார் பட்டன், ரெண்டு
ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் டைப் பட்டன்ஸ் ரெண்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபோன் புக், டயலர், டயல் கால்ஸ், கால் லாக்ஸ், மெசேஜஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், ஆன்டி தெஃப்ட், அலாரம், கேலண்டர், ப்ளூடூத் மியூசிக், ப்ளூடூத் கேமரா, ஃபைல் மேனேஜர், பிடோமீட்டர், ஸ்லீப் மானிட்டர், செடென்ட்ரி, ஹார்ட் ரேட், சரி, வாய்ஸ் மெமேஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு ஃபெசிலிட்டி. சரி, பேக் வர்றது இந்த பட்டன், இந்த பட்டன். ஸோ இதோட யூசேஜ் எப்படி இருக்குது, எப்படி சார்ஜ் பண்ணணும், இந்த மாதிரி மற்ற டீட்டெயில்ஸை என்னோடய அடுத்த வீடியோவில் நான் பதிவு செய்கிறேன். இவ்வளோ நாள் இங்கிலீஷில் பண்ணிகிட்டு இருந்தேன், ஏன் தமிழில் பண்ணுறீங்கன்னு கேட்காதீங்க. இங்கிலீஷில் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, தமிழில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஸோ அதில் நம்மளும் ஒருத்தராக இருக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் பண்ணுறேன். நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டாக்டர் ஃபார்மாட்ரோனிக்ஸ். தேங்க்யூ.